கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020 ஆறாம் மாதம் 26 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம், ராசி சிம்மம். சுபநேரம் மாலை 5:55 முதல் 7:25 வரை. ராகு காலம் 10:25 முதல் 11:55 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஆகவே மிகவும் கடம்போக்குள்ளவர் செவ்வாய். அதிகமான கோபங்கள் உங்களுக்கு வரலாம். இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு சாத்வீகமான நாள். உங்களுக்கு பொறுமையை இலக்கணமாக கொண்டு நீங்கள் துளங்குவீர்கள். இன்றைய முயற்சிகள் உங்களுக்கு அதிக வெற்றி தருபவையாக அமையும். நல்ல நோக்கத்தோடும் பண்பாட்டோடும் அடுத்தவரை நெருங்குவீர்கள். அதனால் உங்களுக்கு பெரும் புகழும் வரவேற்பும் உண்டாகும். நீங்கள் எடுக்கின்ற கருமங்களின் நிறைவான பலனை எதிர்பார்க்கலாம். அதிகமான பணவரவு வரும். நல்ல செய்திகள் உங்கள் காதை வந்தடையும். மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகின்றது. இடபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன், வெள்ளி. இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக அமைகின்றது. உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் பூரண வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். அதிகமான லாபம் காணுவீர்கள். விடுபட்டு போன பொருட்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண லாபம் அதிகமாக இருக்கும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும். உறவுகள் உங்களோடு நெருக்கமாக ஒட்டி கொள்வார்கள். குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி தோன்றும். மனைவி மக்களிடையே உங்களுக்கு பூரண ஆதரவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான நாளாகும். இன்றைய நாள் நீங்கள் பொருட்கள் கொள்வனவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவைகளில் ஆடை ஆபரணங்கள் முதலியன அடங்கும். அடுத்தவர்களுடைய, உங்களுடைய குடும்பத்தினருடைய மனம் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாளிலே நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழில் முயற்சி அதிகமான முன்னேற்றம் தரக்கூடியதாக வெற்றிகரமாக அமையும். வியாபாரம் செய்பவருக்கு மிகுந்த சிறப்பான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. நல்ல உறவுகள் சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும். புனிதமான செயற்பாட்டில் நீங்கள் இறங்குவீர்கள். தீய பழக்க வழக்கங்களை தூக்கி எறிந்து நேர்மையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு செல்வந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புனிதமான நாள். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய உற்சாகங்கள் அதிகமாக இருக்கும். எதிலும் நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற துடிப்புடன் நீங்கள் செயல்படுவீர்கள். கல்வியில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அதனால் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு தெளிவான மனநிலையில் கல்வி கற்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆசிரியர்களால் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய தன்மைகள் உண்டு இன்றைய நாளிலே. உங்களுடைய தொழிலில் நீங்கள் ஈடுபடும் போது மிக உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் நண்பர்களுடைய அரவணைப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு நிறைந்த லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சுப செய்திகள் உண்டாகும். வெளியிலிருந்து நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு எட்டும். ஆகவே பூரண திருப்தியுடன் இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் பெருமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைகின்றது. இன்றைய நாளை கனகச்சிதமாக கையாண்டு உங்களுடைய வெற்றியை நீங்களே நிர்ணயித்து கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரனாக இருப்பதனால் நீங்கள் மிருதுவான நல்ல குணமுள்ளவராக இருக்க வேண்டும். அப்படியான தன்மை நிறைய உங்களுக்கு உண்டு. நீங்கள் காதல் வயப்படக்கூடிய ஒருவராக இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விட்டு கொடுத்து நடப்பீர்கள். அடுத்தவருக்கு அடிபணிந்து போகாமல் அவர்களுடன் அரவணைத்து அவர்களுடன் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வலு உங்களிடம் இருக்கின்றது. இருந்தாலும் இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிக செலவும் அதிகமான மன உளைச்சலும் உடற்தளர்வும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறிது பாதிப்புகளும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. தலைவலி மிகுந்திருக்கும்.
உங்களுடைய செயற்பாட்டின் தன்மைகள் உங்களுக்கு மனச்சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதனால் தளர்வடையக்கூடாது, தளர்வடையவும் முடியாது, தளர்வடையவும் மாட்டீர்கள். நீங்கள் ஆர்வ மிகுதியால் உங்களுடைய உற்சாகத்தால் இன்றைய நாளை நீங்கள் ஒரு தன்னிறைவு கண்ட நாளாக, உங்களுக்கு ஏற்ற நாளாக மாற்றிக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீர்கள். ஆர்வம் காட்டியே தீர வேண்டும். ஆகவே உங்களுடைய முயற்சியை தொடருங்கள். வேறு திசையில் உங்களுடைய கவனத்தை திசை திரும்பாமல் நேரிய திசையில் ஒழுங்காக நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டை தொடர்ந்தால் இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, சிக்கல்களும் மனக்கஷ்டங்களும் மனச்சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளிலே உண்டு. இருந்தாலும் நீங்கள் அசையாத ஒரு மலை போல நிமிர்ந்து நின்று உங்களுடைய முயற்சிகளை தொடரக்கூடிய ஆளுமை உள்ள ஒருவராக இருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியனாக இருப்பதனால் வலுவுள்ளவராகவும் திறமைசாலியாகவும் பூரண ஆரோக்கியமானவராகவும் இருந்து உங்களுடைய செயற்பாட்டில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தடங்கல்கள் ஏற்படலாம், பண விரயங்கள் ஏற்படலாம், மனக்கஷ்டங்கள் வரலாம். அவைகளை ஒரு பொருட்டாக மதிக்காமல் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்பும் வல்லமையும் பொருந்தியவராக இருப்பதனால் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு தன்னிறைவு கண்ட நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக உள்ளவர் புதன். மிகுந்த புத்திமான், பேச்சுத்திறன் உள்ளவர், பேச்சினாலே அடுத்தவரை கவரக்கூடியவர். அந்த வல்லமையினாலே சில காரியங்களை மிக இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானவராக அமைவீர்கள். நீங்கள் கல்விமான், கல்வியில் மிகுந்த ஈடுபாடு உள்ளவராக இருக்க வேண்டும். உங்களுடைய நன்னடத்தையினால் நீங்கள் மற்றவரால் மதிக்கப்படுவீர்கள். இன்றைய நாள் ஒரு விசேஷமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதிகமான பொருள் வரவும் மனமகிழ்ச்சியும் கரும சித்தியும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக பலமுண்டு. ஆண்டவனுடைய அருள்பாலிப்பும் நிறைய உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தற்போதைய கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட உங்களுடைய கருமங்களில் நீங்கள் சாதிக்கக்கூடியவராக மாறுவீர்கள். ஆகவே சிறப்பான இந்நாளை சிறப்பாக சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள். துளாராசி அன்பர்களே, தூரத்து நண்பர்களை பார்ப்பதற்கு தூரதேசம் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாளாக இருக்கிறது. பிரயாணங்கள் அதிகமாக இன்றைய நாளிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. நண்பர்களை தேடி செல்வீர்கள், உறவுகளை தேடி செல்வீர்கள். இன்றைய நாளிலே வெளியிலே உங்களுடைய கவனங்களும் செயற்பாடும் இருக்கும். ஆனால் அவை உங்களை பாதிக்காவண்ணம் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகமான செலவுகளை மட்டுப்படுத்துங்கள். இனிமையான சந்தோஷமான நிகழ்வுகளில் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தன்னை மறந்து அதிகமாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஆகவே இதனை மட்டுப்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் நிகழ்த்துவது சாலவே பொருத்தமானது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாயாக உள்ளார். ஆகவே செவ்வாய் மிகவும் கடுமையானவர், கடும் கோபம் உள்ளவர், காரிய சாதனைக்கு உகந்தவர். இதையும் துணிச்சலுடன் போராடி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகள் பொறுமையும் நிதானமான சிந்தனையும் இன்றைய நாளிலே உங்களுக்கு வேண்டும். அதிக கோபம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். சண்டை சச்சரவுகளுக்கு நீங்கள் முகம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகலாம். பகை உண்டாகலாம். பகையினாலே விவாதங்கள் தர்க்கங்கள் உண்டாகி சட்ட சிக்கலுக்கும் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். வழக்குகள் விசாரணை என்றும் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஆகவே மிக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். தவிர்த்து கொண்டு உங்களை பாதுகாப்பாக இன்றைய நாளிலே நடத்தி செல்ல வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே இதை கவனத்தில் கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நகர்த்துவது மிகவும் நன்று. தனுராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு வியாழன். அவர் மிகவும் ஒரு நல்லொழுக்கம் உள்ளவராக இருக்கக்கூடியதாக இருப்பதனால், நற்சிந்தனைகள் உள்ளவராக இருக்கக்கூடியதனால் நீங்களும் அப்படியே இருப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். உங்களுடைய ராசிக்கு அதிபதி மிக நிதானமான, நேர்மையான, கண்ணியமான ஒரு கிரகம். ஆகவே நீங்களும் அதுபோல் இருப்பீர்கள், இருக்க வேண்டும். அதுவே உங்களுக்கு சிறப்பு தரும்.
உங்களுடைய செயற்பாடுகள் அடுத்தவரை வருத்தாமல் அடுத்தவருடைய மனங்கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படக்கூடிய ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய நாளாக இருக்கும். பொருளாதாரங்களில் நீங்கள் அதிகமாக இன்றைய நாளிலே உங்கள் கைகளிலே புரளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். ஆனால் அதிகமான செலவுகளும் சிக்கல் நிறைந்த சம்பவங்களில் உங்கள் ஈடுபாடம் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே அவைகளை தவிர்த்து நல்லவையை நினைத்து நல்ல செயற்பாட்டை நீங்கள் செய்தால் இன்றைய நாள் நன்மை பயக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்குரிய கிரகம் சனீஸ்வரன், அவருடைய வீடுதான் மகர ராசி. ஆகவே மிகவும் நேர்மையும் நிதானமும் கொண்டவர் தான் சனீஸ்வரன். தயவு தாட்சண்யம் இல்லாத நேர்கொண்ட பார்வை உள்ளவர். ஆகவே எதிலுமே நீங்கள் நிதானமான போக்கை கடைப்பிடிக்கக்கூடியவராக இருப்பீர்கள். கடும் போக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடுமையான கோபங்களுக்குள்ளாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. இதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையும் உண்டு. அதனை சமாளித்து தகர்த்து நீங்கள் உங்களுடைய முயற்சியிலே முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்று உங்களுடைய முயற்சிகள் பூரண வெற்றி தரக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக அமைகின்றது. அதிகமான பண புழக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடை ஆபரணங்கள், சொத்துக்கள் இவைகளை வாங்கக்கூடிய முனைப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம், அவை கிடைக்கலாம். அவைகளால் உங்களுடைய குடும்பத்தில் பெருமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்குரிய கிரகம் சனீஸ்வரன். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் உரியவர் சனீஸ்வரனாக இருப்பதால் சனீஸ்வரனுடைய செயற்பாடும் உங்களிடம் இருக்கும். எதிலுமே தயவு தாட்சண்யம் பாரபட்சம் காட்டாமல் நிதானமான போக்கும் நேர்கொண்ட பார்வையும் இருக்கும். உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம் என்ற நிலை இருந்தாலும் கூட நேர்மையான நிதானமான பதில், குற்றம் ஆர் செய்தாலும் குற்றவாளி என காணக்கூடிய ஒரு கிரகம்தான் சனீஸ்வரன். ஆகவே அவரை போல நீங்களும் நேரான நிதானமான பார்வையிலே அடுத்தவரை பாதிக்காவண்ணம் இன்றைய நாளிலே நீங்கள் சிறப்பாக சாதிக்கக்கூடியவராக, சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடியதாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. வியாபாரத்தில், கல்வியில், தொழிற்பாட்டில் எதிலுமே நீங்கள் திறமையாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதிக பணவரவுகளுக்கு இடம் இருக்கின்றது. அடுத்தவர் உங்களை புகழ்ந்து பாராட்டும் வண்ணம் இன்றைய நாளிலே உங்களுடைய நடைமுறை அமைகின்றது. ஆகவே இன்றைய நாள் ஒரு வெற்றி திருநாளாகும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக குரு இருப்பதனால் அவரை வியாழன் என்று சொல்லுவோம். இன்றைய நாளிலே நீங்கள் நேர்மையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒருவராக இருப்பதனால் உங்களுடைய போக்கு அடுத்தவரை புண்படுத்தாமல் இலகுவாக மற்றவர்களுடைய மனதை வெல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நடைமுறை அமையும். அதனால் நீங்கள் சில பொருட்செலவுகளுக்கும் வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. சிக்கல்கள் சிரமங்கள் தானாக வந்து சேரும் நாளாகவும் அமைகின்றது. ஆகவே இவைகளை தாண்டி செல்லக்கூடிய மனோநிலையும் மனத்துணிச்சலும் உங்களுக்கு நிறைய உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே ஏற்படுகின்ற சிரமங்கள் சிக்கல்களை தாண்டி உங்களுக்கு நிறைவு காணக்கூடிய ஒரு தன்னிறைவான ஒரு நிலையை ஏற்படுத்துவது உங்கள் கைகளிலே தங்கியிருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சியை நீங்கள் நிதானமாக தொடருங்கள். இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம்.